Om Narayanaya Vidmahe, Vasudevaya Dhimahi, Tanno Vishnu Prasodayat, Astro Shivan Channel Nergal Aneverkum, Anbana Vanakam. Aneverkum Giniya Banakam, Aneverkum Giniya Pongal Nalvalthukal. In the video will 2023 ஆண்டு தை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருக இறைவனை வேண்டுகிறேன். தை மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடவியலில் தை மாதம் 10வது மாதமாக கூறப்படுகிறது. தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார்கள். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும். தை மாதம் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன. தை வெள்ளி, தை அமாவாசை, தை பூசம், ரத சப்தமி, பீஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். சூரியன் ராசி மாற்றம் இல்லை. செவ்வாய் 3ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். புதன் 14ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். குரு ராசி மாற்றம் இல்லை. சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறார். சனி ராசி மாற்றம் இல்லை. ராகு ராசி மாற்றம் இல்லை. கேது ராசி மாற்றம் இல்லை. தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார்கள். அதே போல சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்க உள்ள காலம் தை மாதம் முதல் நாள். இந்த மாத தொடக்கத்தில் மகரத்தில் சூரியன், சனி, சுக்கிரன் என 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது. தை மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, செவ்வாய், தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன், சனி, புதன், கும்ப ராசியில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. கிரக பெயர்ச்சிகளை பார்த்தால் 1ஆம் தேதி மகர ராசியில் புதன் வக்கிரம் ஆரம்பமாகிறது. 3ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயணம் செய்கிறார். 16ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிரன் வக்கிரம் முடிகிறது. 22ஆம் தேதி புதனின் வக்கிரம் முடிவுக்கு வருகிறது. 30ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயணம் செய்கிறார். செந்நெல் விளைய செங்கரும்பு சுவைக்க வண்ணமயமான கோலமிட்ட பானையில் பொங்கலிட்டு கதிரவனை கொண்டாடி மகிழும் மாதம் இது. இயற்கையை வழிபடும் இனிய மாதமாக தை மாதம் கருதப்படுகிறது. எல்லோருமே எப்போது நமக்கு நல்வழி பிறக்கும் என்றுதான் காத்திருக்கிறார்கள். தெய்வங்களை வழிபடும் போது கூட நல்ல வழி காட்டு, நம்பிக்கைகளை நடத்தி காட்டு என்று நினைத்துதான் கும்பிடுகிறோம். மார்கழி மாதத்தில் ஒருவரிடம் அந்த செயலை செய்யவில்லையா என்று கேட்டால் அவர் தை பிறக்கட்டும், அதன் பிறகு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று கூறுவார். திருமணம் பேசுவதற்கும் கூட மார்கழி முடிந்து தையில் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்பார்கள். இப்படி மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரெழுத்து மாதம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. எனவேதான் இம்மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகிறோம். தமிழர் திருநாள் என்று பொங்கலை கொண்டாடுகிறோம். நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது ஒரு காலம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று மதுரையை வர்ணிப்பார்கள். அப்படி உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாகத்தான் தை மாதம் கருதப்படுகிறது. தை பிறந்தால் நமக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இயந்திர காலமாகிவிட்டது. இருந்தாலும் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வேண்டியது கிடைக்கும் என்பதை அனுபவத்தில் உணரலாம். அறுவடை திருநாள் என்றும் தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படும் இந்த மாதத்தில் கதிரவன் வழிபாடு, நந்தி வழிபாடு, உழைக்கும் எருதுகளுக்கு எடுக்கும் மாட்டு பொங்கல் விழா, வீர விளையாட்டு விழா, வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, தை அமாவாசை வழிபாடு, தைப்பூச வழிபாடு என்றெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறோம். தனுசு, உங்கள் முயற்சிகளை மற்றவர்களின் உதவியின்றி தனித்து செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் பேசுவீர்கள். உங்களின் நடை, உடை, பாவனைகளில் ஒரு வேகம் உண்டாகும். உங்கள் கருத்துக்களை அடுத்தவர்கள் கவனத்துடன் பரிசீலிப்பார்கள். வருமானம் பெருமளவுக்கு வந்து கொண்டிருக்கும். பெற்றோருக்கு சிறிது மருத்துவ செலவு உண்டாகும். பழைய கடன்களையும் நயமாக பேசி வசூலிப்பீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிலருக்கு மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியம் தொடர்பாக தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். புத்துணர்ச்சியான சிந்தனைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள். அனைவருடனும் நல்லுறவு வைத்துக் கொள்ள எடுக்கும் முயற்சிகள் ஜெயமுண்டாகும். உங்கள் செயல்களில் சில சமயங்களில் தொடர்ந்து கடும் போட்டிகள் நிலவும். உத்தியோகஸ்தர்களுக்கு இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கும் செயல் வடிவம் கொடுப்பீர்கள். முன்னேற தடையாக இருப்பவர்களை கண்டு விலக்கி விடுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவோடு பதவி உயர்வும் கிடைக்கும். உங்கள் அலுவலக வேலைகளில் பளு கூடினாலும் அவைகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். புதிய வண்டி சேர்க்கை உண்டாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பீர்கள். தொடர்ந்து வந்த தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகளின் ஆதரவு பெருமளவுக்கு இருப்பதால் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். இக்காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள். விவசாயிகளுக்கு நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் பாசன வசதிகளிலும் கவனம் செலுத்துவீர்கள். விளைச்சல் நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் தானாகவே கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்து விடுவீர்கள். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் நண்பர்களாகவே மாறிவிடுவார்கள். திட்டமிட்ட உங்கள் பணிகள் யாவும் குறித்த இலக்குகளை அடைந்துவிடும். நெடுநாளைய லட்சியம் பூர்த்தியாகும். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை திறம்பட முடித்து உங்களது திறமையை அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். பணவரவு பெருகும். புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் அனுகூலமான நிலைமைகளை காண்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவி இடையே சுமூகமான உறவு தொடரும். மாணவர்களுக்கு பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதித்து நடந்து நற்பெயரை எடுப்பீர்கள். தேக ஆரோக்கியம் சீரடையும். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் மேற்கொள்வீர்கள். படிப்பில் மிகுந்த கவனத்துடன் ஈடுபடுவீர்கள். ஒரு குதூகலமான மாதமாகவே அமையும். பரிகாரம்: ஸ்ரீ முருகரை வழிபடவும். பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திரதானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானம் அளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.